கேட்டலிஸ்ட் மாதிரி செயல்படுவோம். ஆமா, சொல்ல போனா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த டெக்னாலஜியை உருவாக்க முடிஞ்சது. என்னோட டெக்னாலஜி பேரு கிளாஷ் டெக். என்ன இது சவுண்டை கண்ட்ரோல் பண்ணும். நான் இந்த கவுண்ட்லெட்ஸ்ங்கற ஷாக்கர்ஸ் உருவாக்கி இருக்கேன். இதனால என்னால வைப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். புரிஞ்சுதா? கிளேட்டனும் நானும் ரொம்ப வருஷமா ஒன்னாதான் இருக்கோம். அப்புறம் அது ஏய் சாரிப்பா, கை தவறி பட்டுடுச்சு. இல்ல, இத நீ வேணும்னே தான் பண்ணிருக்க. இல்லவே இல்ல, இந்த ஆக்டிவேஷன் ஸ்விட்ச் கொஞ்சம் மக்கர் பண்ணிட்டு இருக்கு. கவலைப்படாத, அதை சரி பண்ணிடலாம். ஆமா, இதுக்கு நாம கொஞ்சம் பவர் ஏத்தனா போதும். ஆனா என்ன பண்ற நீ? இல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் பார்த்தேன். என்ன, இந்த ஸ்கூல்ல நீ மட்டும் சேரலான்னு பாக்குறியா? உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத. அவங்களை செக்யூர் ஜோன்ல போடுங்க. என்ன மன்னிச்சிரு, நாம இதோட நம்ம சண்டையை நிறுத்திக்கலாம். ஆனா நீ எல்லைய மீறி போயிட்ட. இதுதான் உன் விதினா யாரால மாத்த முடியும்? இவ்வளவுதான் உன்னோட பவர்ஸா? இவங்க எல்லையை மீறி போறாங்க. என்ன, இன்னும் கொஞ்சம் வேணுமா? தமிழ் டிவி டூன்ஸ். நல்லது செய்யறதுக்கு காஸ்ட்யூம் மாத்த வேண்டாம் நினைக்கிறேன். நான் இன்னும் நிறைய செய்யணும்னா ஸ்பைடர் மேனா மாறணும். போது நிறுத்துங்க. இப்ப நான் மட்டும் இங்க இல்லன்னா எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீ எனக்கு எதிரா மாறிட்டேங்கறத என்னால நம்பவே முடியல. போதும், நடிக்காத. எல்லாத்தையும் நீதான் முதல்ல ஆரம்பிச்ச. பயாலஜி லேப்ல தீ விபத்தை உண்டாக்கிட்டாங்க. இருங்க, அலாரத்தை ஆன் பண்ணாதீங்க. இவங்களால சத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். சத்தத்தோட உண்மையான சக்தியை இப்போ உனக்கு காட்டுறேன். கிளேட்டன், நான் உனக்கு எதிரா எதுவும் பண்ணல. அப்படின்னா என்ன தாக்கி இருக்கவே கூடாது. ஏதோ ஆபத்தை உருவாக்க போறான்னு நினைக்கிறேன். நான் இப்ப இதை தடுத்து நிறுத்தணும்னா வெப் ஃபேன் மூலமா வெட் குஷனை உடனே உருவாக்கணும். ஒரு நெட் உருவாக்குனா போதும். ஓ ஆமா, வா வா, ஒரு கை பாத்துடலாம். என்ன, ரொம்ப ஒட்டுதா? சோ இந்த ஸ்பைடரும் ஆடிஷனுக்கு வந்திருக்கானா? அப்படின்னா என் திறமை இன்னும் அதிகமா வெளிப்படுத்தணும்.